ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீசத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய் வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய் தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. இன்றைக்கு வந்து புதன் கிரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நவகிரகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாயெல்லாம் பார்த்தோம். அடுத்தது இப்போது புதன்கிழமையை பற்றி பார்க்க போகிறோம். புதன் கிரகம் வந்து அது வந்து கல்விக்கு சம்பந்தமான ஒரு கிரகம், வித்யாகாரகம்னு சொல்லுவாங்க. புதன் கிரகம் நல்ல பலமாக இருந்ததுன்னா லாயராக லெக்சராக கூட போவாங்க. புதன் கிரகத்துக்கு அவ்வளோ பவர், வித்தைக்கு வித்தைக்கு அதிபதியே புதன் தான். அந்த புதன் கிரகத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கணுன்னாக்கா அது வந்து திருவன்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தலம் புதனுடைய ஸ்தலம் திருவன்காடு. அதுக்கு மற்ற பேர் ஸ்வேதாரண்யம்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு. அதனுடைய இறைவன் வந்து ஸ்வேதாரண்யர். இறைவி அம்பாள் வந்து பிரம்ம வித்யாம்பிகை அந்த அம்மா பேர். அதில் விநாயகர் வந்து பெரிய வாரண விநாயகர், விலங்கு தரித்த விநாயகர்னு பேர் அவருக்கு. அந்த கோயிலை சுற்றி பரிவாரங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அதில் வந்து அகோரமூர்த்தி, ஆடல் வல்லான், தட்சிணாமூர்த்தி, பிள்ளை இடுக்கி அம்மன், பிரம்ம சமாதி, சேதமாகாளி, துர்கை, சந்திரன், விஷ்ணு, மகாலட்சுமி, சரஸ்வதி, இவங்கெல்லாம் அந்த கோயிலை சுற்றி பரிவாரங்கள். அதனுடைய வேறு பெயர் வந்து புதனுக்கு மால், மதிமகன், புந்தி, சாமன், கணக்கன், பண்டிதன், வித்யாகாரகன், மாதுளக்காரகன். இந்த புதனுக்கு இதெல்லாம் பேருங்க. அவனுடைய இருப்பிடம் எங்கன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து 11 கிலோமீட்டர் போனாக்கா அந்த தூரத்தில் அந்த கோயில் அமைஞ்சிருக்குது. அதனுடைய தீர்த்தங்கள் சிவபெருமான் நடனமாடிய போது 3 கண்களிலிருந்து சிந்திய ஆனந்த கண்ணீரே 3 குளங்களாக மாறியது. அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். அந்த கோயிலுடைய விருட்சம் மரம் எதுனா வடவாள மரம், கொன்றை மரம், வில்வ மரம். இந்த தலத்தில் 95 கல்வெட்டுகள் உள்ளன. சோழ அரசுகள், பாண்டிய மன்னர்கள், கிருஷ்ணதேவராயர் காலத்து கல்வெட்டுகள் உள்ளன. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விக்ரம சோழன், குலசேகர பாண்டியன், விக்ரம பாண்டியன், சுந்தர பாண்டியன் இவர்கள் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். வால்மீகி ராமாயணத்தில் இந்த கோயிலை பற்றி குறிப்பு காணப்படுகிறது. ஆதலால் இது மிகவும் பழமையானது. சம்பந்தர் நாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். திருஞான சம்பந்தர் இங்கு வந்தபோது மனமெல்லாம் சிவலிங்கமாக காட்சி கொடுத்ததால் கால்களை கீழே வைக்க முடியாமல் இருந்தபோது அம்பாள் வந்து அவரை இடுப்பில் சுமந்து கொண்டு தரிசிக்க வைத்தார்கள். இதுவே பிள்ளை இடுக்கி அம்மன் என பெயர் அழைக்கப்படுகிறது. புதனுடைய வரலாறு சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர், இமயமலையில் சரவணவனம் என்ற இடத்தில் தவம் செய்து வாழ்ந்தவர், மகாவிஷ்ணுவின் அருளால் குரு இல்லாமலேயே சகல கலைகளையும் வேதங்களையும் கற்றவர். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள சிறிய கிரகம், வினாடிக்கு 30 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. சூரியனை ஒரு முறை சுற்ற 88 நாட்கள் ஆகின்றன. பூமி சூரியனை சுற்றி வர 365 கால் நாட்கள் ஆகின்றன. மிகவும் வெப்பமான கிரகம், தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 59 நாட்கள் ஆகின்றன. சூரியனிலிருந்து 58 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இதனுடைய விட்டம் 4,880 கிலோமீட்டர்கள் ஆகும். இது சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால இந்த புதன் கிரகத்தை பார்க்க முடியாது. அதாவது பழமொழி கொடுக்குது, பொன் கிடைச்சாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காதுன்னு வாங்க. அது என்ன அர்த்தம்னா ரொம்ப பேர் தெரியாது. பொண்ணுன்றது நல்ல பிரகாசமாக ஒழிக்கிறது, அதாவது சுக்கர கிரகம். சுக்கரனை தான் பொண்ணுன்னுவாங்க. சுக்கரனை பார்த்தாலும் பார்க்கலாம், புதனை பார்க்க முடியாதுன்னு வாங்க. ஏன்னா புதன் வந்து சூரியனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அப்படி பார்க்கணுன்னா சன் செட் ஆகுது பாருங்கள், அது 5-6 மணிக்கு. அப்படி சூரியன் மறைய சொல்ல மெதுவாக பார்த்தா அந்த சூரியனுக்கு பக்கத்தில் தெரியும் அது. அதனால் புதன் கிடைக்காதுன்னு பழமொழி வந்தது. புதனுடைய ஆட்சி வீடுகள் வந்து மிதுனம், கன்னி.
உச்ச வீடு வந்து கன்னி, நீச்ச வீடு வந்து மீனம். அவருடைய நடைபெறும் தசக்காலம் வந்து 17 வருஷம் புதனுடைய ஆண்டு. அவருடைய நட்சத்திரம் வந்து ஆயில்யம், கேட்டு, ரேவதி. இந்த மூணு நட்சத்திரம், இந்த மூணு நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் புதன் தசையில் பிறந்தாங்கன்னு அர்த்தம். புதனுடைய இதோட மலர் வந்து வெண்காந்தல், தானியம் வந்து பச்சை பயிறு, சமுத்து வந்து நாயுருவி, அவர் திசை வந்து வடகிழக்கு, பிரசாதம் பால் சாதம், தூபம் வந்து அகில், கந்தம் குங்கும சந்தனம், நிறம் வந்து பச்சை. இதனுடைய பரிகார முறைகள் 3 தீர்த்தங்களில் உடலை சுத்தம் செய்து கொண்டு 3 விருட்சங்களை வணங்கிவிட்டு மூலவரிடம் செல்ல வேண்டும். வெண்காந்தல் புஷ்மத்தால் அர்ச்சனை செய்த பிறகு புதன் இருக்கும் இடத்துக்கு வந்து அதை வழிபட வேண்டும். வீட்டில் புதனுடைய படத்தை வைத்து பால் சாதம் வைத்து தியான மந்திரத்தை 1 முறை நிதானமாக சொல்ல வேண்டும். தியான மந்திரம் 1 முறை, ஓம் சிம்மாரூடம் சதுர்பாகும் கட்க சர்ம கதாதரம் சோமபுத்திரம் மகா சௌமியம் தியாயே சர்வார்த்த சித்திம். இது வந்து நிதானமாக சொல்லணும், 1 முறை தான் சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓம் சிம்மாரூடம் சதுர்பாகும் கட்க சர்ம கதாதரம் சோமபுத்திரம் மகா சௌமியம் தியாயே சர்வார்த்த சித்திம். மூல மந்திரத்தை வந்து 21 முறை சொல்லணும் நீங்கள். ஓம் உத்பத்தியஸ்வாக்னே பிரதிஜாக்ரிஹி துவமிஷ்டா பூர்த்தே சகும் சிதேதாமயஞ்ச புனகர் குண்மந்தா பிதரம் யுவான மன்வான் தான்சி துவயந்தி மேதம். இது மூலம் வந்து 21 டைம்ஸ், ஓம் உத்புத்தஸ்வாக்னே பிரதிஜாக்ரிஹி துவமிஷ்டா பூர்த்தே சகும் சிதேதாமயஞ்ச புனக கிருண்வந்தா பிதரம் யுவான மன்வான் தான்சி துவயந்தி மேதம். கடைசியில் நீங்கள் இதை பண்ணிவிட்டு 21 முறை பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டணும். கற்பூர ஆரத்தி காட்டு பூஜை முடிக்கணும். அதனுடைய மந்திரம், ஓம் பீதாம்பரக பீத்தவப்புகு கிரீட்டி சதுர்புஜக பீத்ததஜ பதாகீச்ச தாராகர்ப சமுத்பவக சுகாசீனம் கர்ணிகாரம் புதேஷாய நமோ நமக. இது பூஜை மணி அடிச்சுக்கினே கற்பூரம் காட்டின மந்திரம் இது. ஓம் பீதாம்பரக பீத்தவப்புகு கிரீட்டி சதுர்புஜக பீத்ததஜ பதாகீச தாராகர்ப சமுத்பவக சுகாசீனம் கர்ணிகாரம் புதேஷாய நமோ நமக. புதனுடைய காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லணும். அது வந்து 108 முறை சொல்லணும். இதை ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புதக பிரச்சோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புதக பிரச்சோதயாத். இது 108 முறை சொல்லி இந்த பூஜையை முடிக்கணும் நீங்கள். இந்த புதன் கிரகம் வந்து மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொன்னேன். புதனுக்கு வந்து பச்சை கிரகம் அது. நம்மளுடைய குருநாதர் பண்டிட்ஜி கண்ணை வைகி அவர்கள் புத கிரக ஆட்சி கொண்டாய் போற்றி போற்றின்னு அவருடைய 108 அஸ்தோத்தில் ஒரு போற்றி வரும். புத கிரக ஆட்சி கொண்டாய் போற்றி போட்டி, ஏன்னா அவர் புதன் கிரகத்தினுடைய பச்சை கல் மோந்திரம் போட்டிருந்தார். ஏன் போட்டிருந்தாருன்னா மிதுன ராசியில் அவர் லக்னம் அமைஞ்சிருந்து, அவருடைய லக்னம் வந்து லக்னாதிபதி புதன், அதனால் அவர் பச்சைக்கல் மோகன் போட்டு நான் பார்த்துருக்கிறேன். அதனால் புதன் கிரக ஆட்சி கொண்டாய் போட்டி போட்டு, புதன் கிரகம் வந்து அவ்வளோ பவர், ஒரு பெரிய மகான்களுக்கு வித்தைக்கே அதிபதினுவாங்க, பெரிய பண்டிதர்களுக்கெல்லாம் அந்த புதன் வரும். பெரும்பாலும் ஆசிரியர்கள் லெக்சரர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த புதன் கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து கல்வி சம்மந்தமான கிரகம், புதன் கிரகம் அதிகமாக இருக்கிறோம். அந்த கல்வி சம்மந்தமான எஜுகேஷன் லைன்லேயே படிப்பு அமையும், தொழிலும் அமைங்க அவங்களுக்கு, அவ்வளோ பவர்ஃபுல் புதன், அதுதான் வித்யாகாரகன். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. உடல் முழுவதையும் உயிர்ப்பித்து கொண்டிருப்பது இருதயம். இருதயம் 1 நொடி இயங்காமல் நின்றால் மனிதன் பிணமாவான் என்பது திண்ணம். கடவுள் இருதயத்தில் இருக்கிறார் என்று பகவத்கீதையும் மற்றும் பல நூல்களும் கூறுகின்றன. நல்லவர்களை பார்த்து விசாலமான இருதயம் படைத்தவர் என்று சொல்வது உண்டு. மருத்துவ விஞ்ஞானம் இன்று இருதயத்தின் அமைப்பு, இயக்க முறை முதலியவற்றை நன்கு அறிந்து உள்ளது. ஆனால் கருவில் உருவாகிய நாள் தொடங்கி கட்டையில் எரியும் வரை ஓய்வில்லாமல் சிறு மாமிச பிண்டமாகிய இருதயம் எந்த சக்தியால் இயங்குகிறது என்பதை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோகிகள்
தம் இருதயத்தை எவ்வாறு பல மணி நேரம் இயங்காமல் வைத்து கொள்ள முடிகிறது என்பதை விஞ்ஞானிகள் பல துறைகளில் பரீட்சித்து இது எப்படி முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் திகைக்கிறார்கள். இருதயத்தை பலப்படுத்த பல வகை பிராணாமாய முறைகள், தர்ப்ப முறைகள் கூறப்பட்டுள்ளன. மனிதனில் கிரகிக்கப்படும் நல்லதும் கெட்டதுமாகிய சக்திகள் இருதயத்தில் குடிகொண்டு உடலையும் மனத்தையும் தகுந்தபடி செயல்படுத்துகிறது. எப்போதும் மனிதன் தன் இருதயத்தில் நல்ல சக்திகளையே சேமித்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும். மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமஹ.